உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுடைய சித்திரை திருவிழாவின் பிரதான நிகழ்வாக இருக்கக்கூடிய எட்டாம் நாள் நிகழ்வாக மீனாட்சி அம்மன் பட்டாபிஷேகமானது நடைபெறும். இந்த பட்டாபிஷேகத்தின் பொழுது மீனாட்சி அம்மன் அவருடைய ஆட்சி செய்யும் வகையிலாக அவர்களிடம் செங்கோல் வழங்கப்படும். அந்த செங்கோலை அந்த கோவிலுடைய அரங்காவலராக இருக்கக்கூடியவர்கள் அதனை பெற்று அதனை வழங்குவார்கள். அந்த நிகழ்வு நடைபெறும். இந்த நிலையில கடந்த ஆண்டுகளாக அரங்காவலராக இருந்த கருமுத்து கண்ணன் காலமான நிலையில் தற்போது புதியதாக ருக்மணி பழனிவேல்ராஜன் புதிய அரங்காவலராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் மதுரையைச் சேர்ந்த தினகரன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த பட்டாபிஷேகத்தின் போது செங்கோலை உரிய அரங்காவலர் குழு தலைவர் பெற்றுக்கொள்வார். ஆகம விதியின்படி திருமணம் ஆகாதவரோ கணவன் அல்லது மனைவி இழந்தவரோ செங்கோலை பெற்றுக்கொள்ள இயலாது. தற்போது மீனாட்சி அம்மன் கோவிலுடைய அரங்காவல் குழு தலைவராக இருக்கக்கூடிய ருக்மணி பழனிவேல் ராஜன் அவர் கணவரை இழந்தவர் என்பதால் கோவிலின் விதிகளை பின்பற்றி அவரிடம் செங்கோலை வழங்க இயலாது, வேறு தகுதியான நபரிடம் செங்கோலை வழங்க வேண்டும் என கூறி அந்த வழக்கில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு நீதிபதி சரவணன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்த பொழுது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரமன் ஆஜராகி பேசிய பொழுது இது போன்ற மனுவை ஏற்கனவே உயர்நீதிமன்றம் இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணை செய்து தள்ளுபடி செய்துள்ளது எனவும், எனவே இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என உகந்தது அல்ல என கூறி தள்ளுபடி செய்ய வேண்டும் என வாதிட்டார். அப்போது நீதிபதி அவர்கள் குறிப்பிட்ட கருத்து திருமணம் ஆகாதவர்கள் கணவன் அல்லது மனைவியை இழந்தவர்கள் செங்கோலை வாங்கக்கூடாது என ஆகம விதிகளில் எங்கு உள்ளது என கேள்வி எழுப்பியதோடு கோவிலினில் இந்துக்கள் அனைவரும் தானே செல்கிறார்கள், செங்கோல் வாங்குபவரும் இந்துக்கள் தானே என கேள்வி எழுப்பினார். விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டுள்ள கடைசி நேரத்தில் வழக்கை தொடர்ந்திருப்பது ஏன் என கேள்வி எழுப்பியதோடு இந்த காலத்திலும் இது போன்ற கருத்துக்களை முன்வைப்பது ஏற்கத்தக்கது அல்ல என குறிப்பிட்டு இது தொடர்பான வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். மீனாட்சி அம்மன் கோவில் பட்டாபிஷேகத்தின் போது செங்கோல் கொடுக்க அந்த செங்கோல் வழங்கக்கூடிய நிகழ்வில் அரங்காவல் குழு தலைவராக இருக்கக்கூடிய ருக்மணி பழனிவேல்ராஜன் அவர்கள் செங்கோலை பெறுவதற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையானது உத்தரவிட்டுள்ளதோடு இது போன்ற கருத்துக்களை இது போன்ற அவசர காலகட்டத்தில் விழா நடைபெறும் பொழுது இது போன்ற வழக்குகளை தொடரக்கூடாது எனவும் கூறி தள்ளுபடி செய்திருக்கிறது. சல்மான் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி.